நவரசால மற்றும் ஒரு பகுதியான ஆச்சரியம் அப்படிங்கிற ஒரு உணர்வை பற்றின ஒரு கதை தான் த ப்ராஜெக்ட் அக்னி. ரெண்டு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், அதில் அந்த கதாபாத்திரத்தில் நம்ம அரவிந்த் சுவாமி அவர்களும் பிரசன்னா அவர்களும் நடிச்சிருக்காங்க. அரவிந்த் சுவாமி வந்து மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரியான அந்த கதாபாத்திரத்தை காமிச்சிருக்காங்க. ஏன்னா பிரசன்னா வந்து இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் பிரசன்னா அந்த கதாபாத்திரம் சொல்லுது, உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ எனக்கு பாஸாகவே இருக்க வேண்டிய ஆள்றா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா அரவிந்த் சுவாமி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. சரி, அப்படி என்னதான் அந்த ப்ராஜெக்ட் அக்னி அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோ ஸ்பாய்லர்ஸ், நான் கதையை சொல்லவே மாட்டேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து புரியாது. ஏன்னா முழுக்க முழுக்க அறிவியல் அதை பற்றின சார்ந்தது. அப்புறம் நடுவில் இன்டர்ஸ்டெல்லர் படம், சில மாயமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பேசுகிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு புரியாது ஒரு சாதாரண ஆடியன்ஸுக்கு. ஒரு எலிட் குரூப்புக்கு வந்து நல்லாவே புரியும். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த நவராசாவிலேயே வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், நம்பர் ஒன் அந்த இடத்துல கூட இந்த படத்தை வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான கதை அம்சம், இந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும் பாருங்க, அதுதான் இந்த படத்தை வேற லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் நம்ம கார்த்திக் நரேன். நம்ம தனுஷ் படம், மாறன் படம் இருக்கு இல்லையா, அதை அவர் தான் இயக்க போகிறாரு. அந்த வகையில் இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. பின்னணி இசையும் அருமையாக இருக்குது, படமைக்கு விதம் சூப்பர், பூரா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நடிப்பில் ஒரு ராட்சசி மாதிரி, ஆனால் அவங்களுக்கான கதாபாத்திரம் வந்து அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து வந்து போகிற ரெண்டு மூணு காட்சி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும், ஆனால் அதை வந்து லாஜிக் மீறல்கள் இல்லாமல் நல்லாவே காமிச்சிருப்பாப்புல. நீங்கள் நிச்சயமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜெகன்குமார். மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் நீடு. நன்றி, வணக்கம்.